exercise 6.1 8th roman first sum paakporam if cos alpha by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n then prove that m squared plus n squared into cos squared beta equal to n squared nu prove pannom seringa ipa namakku kuduthirukirathu given m equal to cos alpha by cos beta next n equal to cos alpha by sin beta next pathina m squared plus n squared cos squared beta equal to n squared lhs equal to rhs so lhs eduthukalam m squared plus n squared into cos squared beta m squared உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா cos squared alpha by cos squared beta plus cos squared alpha by sin squared beta into இந்த cos squared beta into cos squared beta ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா lcm எடுத்துக்கலாம் cos squared beta sin squared beta into cos squared beta lcm எடுக்க போறோம் LC எடுத்தீங்கன்னா cos squared alpha into sin squared beta next cos squared alpha into cos squared beta எடுத்துக்கோ இல்லீங்களா இப்போ cos squared beta cancel பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் cos squared alpha sin squared beta divided by sin squared beta plus cos squared alpha cos squared alpha என்னன்னு எடுத்துக்கலாம் 1 minus sin squared இந்த cos squared beta எடுக்கறேன் 1 minus sin squared beta divided by உங்களுக்கு இங்க என்ன வரும் sin squared beta னு கிடைக்கும் இப்ப sin squared beta cancel பண்றீங்க அப்ப நமக்கு என்ன இருக்கும் cos squared alpha plus இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம் cos squared alpha minus cos squared alpha sin squared beta divided by sin squared பீட்டான்னு இருக்கும் சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கும் இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும் நமக்கு காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இங்கே காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா டிவைடட் பை இந்த சைன் ஸ்கொயர்டு பீட்டாவை தனியாக எடுத்துக்கணும் இல்லைங்களா அப்போ நமக்கு என்ன இருக்கும் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டான்னு இருக்கும் நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல் சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருக்குறோம் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்துருக்குறோம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன என் ஸ்கொயர்டுன்னு கிடைக்குது அப்போ ஹென்ஸ் ப்ரூஃப் ஆர்ஹெச்எஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 6.1ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் தென் ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் த ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2 பை 3 ஈக்குவல் டு 1 இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கிவன் என்ன காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் then secant theta minus cos theta equal to y ina prove pannona x squared y the whole power 2 by 3 minus xy squared the whole power 2 by 3 equal to 1 kuduthirukanga ipo nama enna panna porumna x ena y ena find out panna porom x namak enna kuduthukranga x equal to cot theta plus tan theta nu kuduthirukanga already namak formula theriyum cot theta cos theta by sin theta plus sin theta by cos theta இல்லைங்களா இப்போ LCM எடுத்துக்கலாம் sin theta into cos theta cross multiply பண்ணீங்கன்னா cos square theta plus sin square theta so sin square theta cos square theta உங்களுக்கு வேல்யூ என்ன 1 by sin theta cos theta இது வந்து நமக்கு x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இப்போ சீக்கன் தீட்டானா உங்களுக்கு தெரியும் ஒன் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு ஆகும்
1 minus cos square theta உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா sin square theta by cos theta. இது உங்களுக்கு என்ன வேல்யூனா y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போறோம் நம்ம. ஸோ LHS என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா x squared y the whole power 2 by 3 minus xy squared the whole power 2 by 3 இல்லைங்களா. ஸோ நான் x உங்களுக்கு ஏற்கனவே இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 1 டிவைட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. இதை நான் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 1 பை சைன் டீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, அதனால் என்ன எழுதிக்கிறேன் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஒய்யோட வேல்யூ எங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. பாருங்கள் இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் டீட்டா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர்டு வராது, உங்களுக்கு என்ன வரும் காஸ் டீட்டா. ஓகேங்களா. இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் பவர் 4 டீட்டா. ஏன்னா இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர்டு இருக்குதுன்னு. ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன் சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை இங்கே என்ன வரும் உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் பவர் 2 பை 3 எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா நமக்கு கேன்சல் ஆகும். உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் டீட்டா நமக்கு என்ன காஸ் கியூப் டீட்டா த ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் சைன் டீட்டா சைன் பவர் 4 டீட்டானு உங்களுக்கு என்ன ஆயிரும் சைன் கியூப் டீட்டா. ஸோ சைன் கியூப் டீட்டா பை காஸ் கியூப் டீட்டா த ஹோல் பவர் 2 பை 3 நமக்கு 1 பை 2 பை 3 ஒன்றுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்தால் வரும். இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா காஸ் கியூப் டீட்டா த ஹோல் பவர் 2 பை 3 எழுதிக்கலாம் இல்லைங்களா மைனஸ் பாருங்கள் இது சைன் கியூப் டீட்டா பை 2 பை 3 பை காஸ் கியூப் டீட்டா த ஹோல் பவர் 2 பை 3. இப்போ பாருங்கள் இந்த 3 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும், இங்கே 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர்டு டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் சேம். ஸோ காஸ் ஸ்கொயர்டு டீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு டீட்டா எழுதுவோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா நமக்கு என்ன தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் பண்ணிட்டேங்க உங்களுக்கு 1 equal to RHS hence proved.